தெரில. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்துட்டு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பீங்க, கோஸ் சேலஞ்ச் பண்ணுங்கக்கா, கோஸ் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் நான் பண்ணதே கிடையாது. என் லைஃப்லேயே வந்து நான் வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதும் கிடையாது, இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சதும் இல்லை. இன்றைக்கி இதை சரி நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு செம்மையான பயந்தாங்கொழி, சரியான பயந்தாங்கொழி. என்னை பர்சனலாக யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு பேய் படம் பார்க்கணும்னு ஆசை, ஆனால் கூட யாராவது இருந்தால் தான் பார்ப்பேன். அப்படியோ ஒரு சரியான பயந்தாங்கொழி நான். ஸோ இப்போ மட்டும் எப்படிடா தைரியம் வந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர்லேருந்து என் தம்பி வந்திருக்கான், அது அவனை நினைத்து வச்சுருக்கேன் நான். அதனால தான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போவே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது, அவனை கேட்டால் கூட தெரியும் அவ்வளோ பயமாக இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11:51 ஆகுது. ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே நம்ம வந்து பேசி கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளடி மேரி சேலஞ்ச், அதை தான் வந்து பண்ண போகிறோம். இது வரைக்கும் பிளடி மேரி வந்து யார் கூப்பிட்டுமே வரலை, நம்ம கூப்பிட்டா வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து இதை பண்ணுறேன். ஸோ ஒரு வேளை அப்படி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பிளடி மேரி மாதிரி நீங்கள் எல்லோரும் என் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு வராங்களா வரலையா அப்படின்றது தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து அதோட ஸ்டோரி ஆக்சுவலாக வந்து தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு பிளடி மேரியோட ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே வந்துட்டு நான் ஒரு ஷார்ட் கிளிப் மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறேன், அது ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி மேரின்றவங்க இங்கிலாந்து நாட்டோட ராணியாக இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பல கொலைகளையும் கொடூரமான சம்பவங்களையும் பார்த்து வளர்ந்ததுனால அவங்க சின்ன வயசுலேருந்தே அரகண்டாகவே வளர்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க ராணி ஆனதும் நாட்டு மக்கள் யாருக்குமே அவங்கள பிடிக்கலை, ஏன்னா வந்துட்டு அவங்க பார்க்க அழகாக இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க அழகாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க இளம் பெண்களோட ரத்தத்தில் வந்து குளிச்சா நீங்கள் வந்துட்டு அழகாயிடுவீங்கன்னு சொன்னதுனால நிறைய இளம் பெண்களோட ரத்தத்தை வந்து அவங்க குளித்து அவங்க வந்துட்டு அவங்கள அவங்களே வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரசிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதனாலேயே அவங்கள எல்லாரும் பிளடி மேரி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு கல்யாணமும் ஆகி அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசையும் வருது. ஆனால் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியலை. அவங்க நினச்ச மாதிரியே அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகுறாங்க. ஆனால் அது உண்மையான ப்ரெக்னென்சி கிடையாது, அது வயிறு வீக்கம், ஃபேக் ப்ரெக்னென்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாருமே அவங்கள ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. நீ ஒரு அரக்கி, உனக்கெல்லாம் குழந்தைய பிறக்காது அப்படின்னு அவங்கள சொல்லி சொல்லி அவங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்க தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல ஒரு கண்ணாடியும் ஒரு மெழுகுவர்த்தி மட்டுமே தான் எப்போவுமே இருக்கும். மீறி மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனால் இந்த வாட்டி குழந்தை பிறக்கலை அப்படின்ற ஏக்கத்தில் அவங்க செத்தே போயிடுறாங்க. அவங்க இறந்து போன கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஊரில் நிறைய பேர் மர்மமான முறையில் சாக ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மேரி தானோ, அவளோட ஆவி இன்னும் அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இருக்குன்னு மக்கள் ரொம்பவே நம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு மெழுகுவர்த்தி வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரின்னு அவங்கள 3 தடவை தொடர்ந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடியில் பிளடி மேரி தெரிவாங்க அப்படின்றது தான் ஒரு 500 வருஷமாக நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த சேலஞ்சை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஸ்டோரி கேட்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குல்ல. அண்ட் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆனால் மெயினான கான்செப்ட் என்னென்னா, மிரர் முன்னாடி இருந்து நம்ம வந்து பிளடி மேரியை வந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த மிரர் வழியாக நமக்கு தெரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 3 அட்டம் பண்ண போகிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 வாட்டி நம்ம அவங்களை கூப்பிட்டு போகிறோம். செகண்ட் டைம் வந்து 13 டைம்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து 13 ஒரு ஹாண்டட் நம்பர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 13 என்னோடய பர்த் டேட்டு வேறு, நான் அதை ஹாண்டட் நம்பராக அதை நான் நினச்சதே இல்லை, ஆனால் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம செகண்ட் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் தேர்டு வந்துட்டு ஐ ஸ்டோல் யுவர் சைல்டு அப்படின்னு சொல்லி நம்ம 3 தடவை சொன்னால் அவங்க நம்ம வந்து பார்ப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன ஆகப்போகுது, எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு போகிறோம், இந்த எதுவும் தெரியல. அண்டு இது முடிச்சுட்டு நம்ம ஒரே இன்னொரு சேலஞ்சும் நம்ம பண்ண போகிறோம். வேற ஒரு கோஸ்ட்டுக்கிட்ட பேச போகிறோம். அது என்ன கோஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து எண்டில் தெரியும். ஸோ நம்ம பிளடி மேரி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்ககிட்ட இதை பார்த்து தான் வந்து பேசுகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது இதை ஆரம்பிக்கிறதுக்கு.
அது ரொம்ப ஸ்லோவாக கேட்குதா அப்படின்றதுலாம் எனக்கு தெரில. ஆனால் நான் இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை. ஸோ 12 o'clock ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். 12 o'clock ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ நம்ம வந்து இப்போ தான் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 3 வாட்டி கூப்பிட போகிறோம். Child.
இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணதில் பிளடி மேரி வரல. நம்ம வந்து அடுத்த கோஸ்ட் யார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு குட்டியான ஒரு ரீகேப் உங்களுக்கு இருக்கும், அது பார்த்துட்டு வாங்க.